தமிழக அரசானது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி குடும்ப தலைவிக்கு வெகு விரைவில் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் என்பதை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பொதுமக்களிடம் கோரிக்கை பெற்ற நிதியமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதிய நிறுவனங்கள் தயாரித்த பொருட்களை அரசு துறையில் வாங்கி பயன்படுத்துவது குறித்து முதல்வரிடம் ஆலோசனை செய்யப்பட்டது. முதல்வர் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. புதிய நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்வதால் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்துறை வளர்ச்சி அடைவதற்கு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வழிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் வருவதற்காக அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளிடம் வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், வீடு தேடி ரேஷன் கார்டு, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியமும் வருவதற்காக தபால் துறையில் ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வரன குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிடுவார் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கிடையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதலே மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் என்பதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான பணிகள் அத்தனையும் நிறைவடைந்தது. இந்த ஆண்டு முதலே மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து மிக விரைவில் குடும்ப தலைவிக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை நிதியமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க.